தாய் தகப்பன் செய்வது மக்கள் தலைமேல் என்று போன பதிவில் பார்த்தோம். அதில் வந்து இன்னொரு நபராக இப்போ ஒரு பெண்மணியை எடுத்துக்குவோம். அவங்க வந்து அவங்களுக்கு இப்போ ஒரு 70 வயசுக்கு மேலே இருக்குன்னு வச்சுக்கிடுங்க. அவங்கள வந்து நான் சின்ன பிள்ளையாக இருக்கிறப்பிலேருந்து நான் அவங்கள பார்த்துட்ருக்கேன். அவங்க வந்து எப்படி அப்படின்னாக்க, எப்படி வந்து ஆண்கள் வந்து பல பெண்களிடம் தொடர்பு வைத்துக் கொள்வார்களோ அதுபோல் இந்த பெண்மணி வந்து நிறைய நபர்களோடு தொடர்பில் இருந்தவர். ஒரு ஒரு குடும்பத்தையே கண்ணு தெரிஞ்சு கெடுத்தாங்க. அது மாதிரி வந்து அவங்களுக்கு வந்து அவங்களுடைய திருமண வாழ்க்கையும் பாதிக்கப்பட்டு போச்சு. அதனால் அதில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு 3 பெண்கள் 1 ஆண்மகன். அதில் பார்த்தீங்கன்னா அந்த பெண்களுடைய மகள்களுடைய திருமண வாழ்க்கை எல்லாமே தோல்வியில் தான் முடிஞ்சுது அப்படின்னு சொல்லணுங்க. முதல் மகளுடைய கணவர் வந்து அந்த குழந்தை ஒரு வயிற்றில் குழந்தை இருக்கும்போதே விட்டுட்டு போயிட்டாரு, டைவோர்ஸ் ஆகிடுச்சு. அந்த முதல் பெண் வந்து அந்த குழந்தையோட தனியாகவே வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கா. இரண்டாவது மகள் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல உயரிய பதவியில் இருந்தாலும் பண்ணினாலும் அந்த குடும்ப வாழ்க்கை என்பது வந்து ஒரு அது ஒரு மாதிரி போயிடுச்சு. இரண்டாவது பெண்ணுடைய கணவர் சிறு வயதிலே இறந்து போகிறாரு. அது மாதிரி பார்த்தீங்க அப்படின்னாக்க இப்போ வந்து இந்த மாதிரியே வந்து அவங்க குடும்பத்தில் வந்து அந்த பெண்மணி வாழ்ந்த வாழ்க்கைக்கு எதிர்ப்பதமாக அந்த அந்த பெண்மணியினுடைய மகள்களுடைய வாழ்க்கை வந்து எதுவுமே நல்லா இல்லை, செழிப்பான ஒரு வாழ்க்கை அவங்க வாழலை. அந்த ஒரே ஒரு மகன் அவர் மட்டும் ஏதோ புண்ணியம் பண்ணிட்டு வந்திருப்பார் அப்படின்னு நினைக்கிறேன். அவருடைய சொந்த கணக்கில் நிறைய புண்ணிய கணக்கு வரவு இருந்திருக்கு. அதனால் அவர் மட்டும் தப்பிச்சு போயிட்டார் அந்த குடும்பத்திலேருந்து. அவருக்கு வந்து அவருக்கு வந்து ரொம்ப லேட்டாக திருமணம் ஆனாலும் ஒரு நல்ல வாழ்க்கை அந்த மகன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். மற்றபடி அந்த மகள்களுடைய வாழ்க்கை எல்லாமே பாதிக்கப்பட்டு போச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். இப்போ இது வந்து ஒரு விதம் இல்லையா. இது வந்து தெய்வம் நின்று கொள்ளும் கிடையாது, அன்றே வந்து கொடுத்துருச்சு தண்டனையை. அந்த அம்மா செய்த பாவங்களுக்கு ஏற்றவாறு அது எல்லாமே அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் பிரதிபலிச்சிடுச்சு அப்படின்னு சொல்லணுங்க. இது வந்து இரண்டாவது ரகம். வந்து மூன்றாவதாக ஒரு நபர், அவரையும் வந்து அவர் இப்போது வந்து உயிரோடு இல்லை, அவர் இறந்து விட்டார். இருந்தாலும் வந்து அவரை பற்றி நம்ம இங்கே சொல்லி ஆகணும். அவர் வந்து மிக ஒரு நல்ல மனிதர்னும் சொல்லலாம், மிக கொடியவர் அப்படின்னும் சொல்லலாம். அவரை அந்த அளவுக்கு ஒரு மனிதர் அவர். அவர் வந்து அவரும் வந்து இந்த மாதிரி பெண்களுடைய வாழ்க்கையில் வந்து நிறைய மோசமான விஷயங்கள் நடந்திருக்கு. அது பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய குழந்தைகள் வந்து யாருமே வந்து நல்லா இல்லைங்க. அவருடைய பிள்ளைகள் யாருமே செழிப்பாக வந்து வளர்ந்து வரலை, சமுதாயத்தில் ஷைன் பண்ணலை, அப்படியே போய் எல்லாமே வீணாக போயிடு, அவங்க குடும்பமே வந்து வீணாக போயிடுச்சு. இப்போ அதுபோல தான் வந்து நான் ஒரே ஒரு விஷயம் என்ன சொல்லிக்கிறேன் அப்படின்னா, சம்பாதிக்கணும், நிறைய சம்பாதிக்கணும், அது நேர்மையான வழியில் சம்பாதிக்கணும். அப்படி ஒரு குறிக்கோள் வச்சுக்கிட்டு சம்பாதிக்கணும்னு இறங்குங்க, நிச்சயமாக வந்து இறை சக்தி நம்ம கூட துணையாக இருந்து நம்மளை வாழ்க்கையில் உயர்வான நிலைக்கு நம்மளை இட்டு செல்லும். காசு வேணும், பணம் வேணும் அப்படிங்கிறதுக்கான தவறான செயல்கள் ஒருபோதும் செய்யவே கூடாது. வந்து நம்ம சேர்த்து வைக்கிற காசு வந்து நம்மளுடைய 7 தலைமுறைக்கு அந்த காசு ட்ராவல் பண்ணணுங்க. அது எப்படி அப்படி அந்த காசு வந்து பல்கி பெருகி எப்படி வந்து நம்மளுடைய 7 ஜென்ரேஷனுக்கு எப்படி போகும் அப்படின்னா, நம்ம காசை சம்பாதிக்கிற அளவுக்கு நம்ம வந்து புண்ணியத்தையும் நம்ம சம்பாரிச்சு வைக்கணும். புண்ணியம் செய்யணும், புண்ணியம் செய்யணும், புண்ணியம் செய்யணும்னு சொல்கிறோமே, அது என்ன புண்ணியம் அப்படின்னா நல்ல விஷயங்கள், நல்ல செயல்கள். ஒரு கால் இல்லாதவங்களுக்கு ஒரு உதவி செய்கிறது, ஒரு உணவு இல்லாதவர்களுக்கு உணவு கொடுப்பது, வாய்ஸ்லெஸ் அப்படின்னு சொல்கிற இந்த வாயில்லா ஜீவன்களுக்கு வந்து உணவளிப்பது, நீர் அளிப்பது, பறவைகளுக்கு உணவு கொடுப்பது, முட்டி ஒன்றுமே இல்லாத ஒரு ஏழைக்கு வந்து அவனுக்கு வாழ்வாதாரத்துக்காக ஏதாவது நம்ம செஞ்சு கொடுக்கறது, இயற்கையை பேணுவது, பிரபஞ்சத்திற்கு அந்த பிரபஞ்ச சக்தியை பாதுகாப்பதற்காக ஏதாவது செய்யறது, இது எல்லாமே வந்து புண்ணியத்தில் அடங்கும். மரம் நடுங்க, எதுவுமே செய்ய தெரியலையா, எங்கேயாவது ஒரு இடத்துல மரம் நடுங்க. மரம் நட முடியலையா, விதைப்பந்துகள் தயார் பண்ணலாம். ஒரு 10 உருண்டை இந்த வேப்ப மரம் சீசனில் வேப்பங்கொட்டையை பொறுக்கி ஒரு சாணியில் மண் கலந்து அதுக்குள்ளே அந்த விதையை வச்சு அப்படியே ஒரு பையில் தூக்கிட்டு போங்க. எங்கேயாவது வந்து வீசிட்டே போயிட்டே இருங்க. அப்படியே பஸ்ஸில் போகும்போது கூட நம்ம வாய்க்கால் ஓரங்கள், நீர்நிலை ஓரங்களில், பஸ் பேருந்தில் இருந்தே நம்ம தூக்கி வீசலாம், போகிற இடங்களில் தெளிச்சு விடலாம். இது எல்லாமே புண்ணிய கணக்கில் தாங்க வரும். அதுபோல் வாயில்லா ஜீவன்களுக்கு உணவு கொடுங்க. ஆடு மாடுகளை துன்புறுத்தாதீர்கள். நான் தவறி வந்துடுது, ஒரு நாயை வந்து அடித்து போட்டுறாதீங்க, அதை துன்புறுத்தாதீங்க. இது எல்லாமே வந்து பாவங்களிலிருந்து தப்பிக்கிறதுக்காக இதெல்லாம் செய்யக்கூடாது.
புண்ணியம்ங்கிறது இதுதான், நான் சொன்ன விஷயங்கள் தான். இதெல்லாம் நம்ம செஞ்சுட்டே வந்தோம் அப்படின்னா என்ன ஆகும், நம்மளுடைய சம்பாத்தியம், நம்ம சேர்த்து வைத்த சொத்துக்கள் 7 தலைமுறைக்கு பல்கி பெருகி போயிட்டே இருக்கும். நம்மளுடைய தலைமுறையினர் நம்ம வாழாத ஒரு வாழ்க்கையை, பெரும் வாழ்க்கையை வாழ்வார்கள்.